हाँ नम्मा वंदे कप्पा कणंगल वंदे बड़ा सेय पोरोम की अन्ने की नम्मा आड़ा सेंजों अद रोम्बा सुपरा इरुंदधु इप्पो वंदे कप्पा कणंगल वंदे बड़ा सेय पोरोम अदुक्कु वंदे ना कप्पा कणंगल वंदे ओरु काल किलो एडुत्तु तुरुवी वच्चिरुक्केन अदुक्कु वंदे ओरु चिन्ना कप्पु चिन्ना टम्ब्लरुक्कु ओरु टम्ब्लर वंदे அதாவது அது வந்து மாணிப்படிக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி சின்ன டம்ளர் டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு இல்லை நீங்க கப்பக்கிழங்கு எதுல எடுக்கிறீங்களோ அதிலே கூட நீங்க வந்து உளுந்தும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா கப்பக்கிழங்கை துருவிட்டு அமுக்கி அளக்கணும் உளுந்து வந்து அதே கப்பில் கூட நீங்க ஒன்று போட்டுக்கலாம் உளுந்து வந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் கப்பக்கிழங்கு வந்து நல்லா தோலெலாம் எடுத்துட்டு துருவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்த ஆட்டணும் பாதி ஆட்டு பட்டுக்கிட்டு இருக்கிறதுலையே இதையும் சேர்த்து நம்ம ஒன்று போல் ஆட்டி இதை தோண்டிட்டு வந்துடணும் இப்போ வந்து வேறு இதுக்கு என்னெல்லாம் போடலாங்கிறத பார்ப்போம் நான் வந்து உளுந்து எந்த அளவோ அதே அளவுக்கு கப்பக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கப்பக்கிழங்கு வந்து துருவி வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து பொடியாக வெட்டின வெங்காயம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் இது பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுக்கணும் மல்லி இலை மிளகு முழு மிளகு கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இதுக்கு காயம் வேணும் உப்பு வேணும் நம்ம சுடுறதுக்கு எண்ணெய் வேணும் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நான் உளுந்த போடுறேன் கிரைண்டரில் போட்டுட்டு இது பாதி ஆட்டுப்படவும் இதையும் போட்டு உப்பு போட்டு நம்ம ஆட்டி தோண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த உளுந்தையும் அந்த கப்பக்கிழங்கையும் நான் சேர்த்து உப்பு போட்டு ஆட்டி தோண்டியிருக்கேன் கப்பக்கிழங்கு போட்டது கொஞ்சம் அப்படி நெகிழ்வாக வருது வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் ஃப்ளார் அவ்வளோதான் இது நமக்கு தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது போட்டுக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக கிழங்குனால இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம காயம் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக காயம் போட்டுட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த இது எல்லாத்தையும் சேர்த்துறேன் வெங்காயம் மல்லி இலை மிளகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் இதோட போட்டு நம்ம மாவோட சேர்த்து பிணைஞ்சிடறேன் பிணைஞ்சிட்டு உப்பு காணலைன்னா போட்டுக்கலாம் நான் ஆட்டத்தில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஆட்டினேன் பிணைஞ்சிட்டோம் இப்போ வடை சுட ஆரம்பிச்சிடலாம் வடை இந்த வடையை வந்து கொஞ்சம் இப்படி தப்பி இப்படி போட்டால் தான் கிழங்கு வந்து வேகும் இப்படி நடுவில் ஓட்டை போட்டு சின்ன வடையாக நம்ம வந்து கொஞ்சம் ஓட்டை போட்டு போடுவோம் அப்போ தான் அந்த கிழங்கு வந்து நல்லா வேகும் இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எண்ணெய்லாம் குடிக்காது நல்லா வடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து வச்சுருப்போம்